நான் முதல்ல வேதாத்ரி மகரிஷி இதில் நான் சேர்ந்துருந்தேங்க. அப்புறம் இவர் அந்த ஞானமணி சொல்லி தான் இந்த சிந்தித்தல் தாட் ரெண்டுத்தை பற்றி பேசினார் ஜூமில். அதை கேட்டுட்டு தான் எனக்கு இது வந்து சேரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போது மனசு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. இந்த தானே தான் நிகழும்னு சொல்கிறீங்க. இப்போது ஓர் அறிவுலேருந்து இப்போ ஆறு அறிவு வரைக்கும் மனுஷன் வரைக்கும் வந்திருக்கிறோம். அதெல்லாம் வந்து எதுவுமே முயற்சி பண்ணி நடக்கலை, அதுவாக தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதனால் இந்த புரிதல் மாத்திரம் இருந்தால் போதும், அதுவே நம்மளை அந்த பின்னாடி நமக்கு ஒரு ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது ஞானம் இது போகவும் இன்னொரு ஞானம் இருந்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டாம். ஞானங்கிறதே நம்ம மனசை வந்து நீங்கள் சுதந்திரமாக விட்டுறணுங்கிறது தான் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். இங்கே நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் ஞானம்னுட்டு ஒரு பேர் கொடுத்துருக்குறோம். அது ஞானம்னுட்டு பேர் கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஞானங்கிற பேருக்கு அதுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களை நீங்களே வந்து ஷேப் பண்ண வேண்டியதில்லை, உங்களை நீங்களே இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய மனநிலையெல்லாம் இயற்கை அடையும். ஏன்னா ஞானங்கிற பேரில் ஒரு நல்ல மனநிலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் ஞானத்தை அடையணுங்கிறதே. ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அது இயற்கையாக விட்டுட்டா போகும் போது அந்த மனமே வந்து இயற்கையாக ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவாக ஒரு டைனமிக்காக ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படி இருக்கும்போது அது அது தான் என்னங்கன்னா விடுதலைன்னு சொல்கிறது, முக்தின்னு சொல்கிறது. முக்தி லிபரேஷன் சொல்லி சொன்னால் அது சுதந்திரமாக இயங்குறதுக்கு பேர் தான் அந்த அர்த்தம். அது அதை நம்ம கட்டுப்பாடுபடுத்தக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது ஞானம்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் அந்த ஞானம் போதும். மற்றபடி நம்ம வாழ்க்கையை பொறுத்த அளவில் நீங்கள் சில முடிவுகள் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம அது ஒரு முடிவுகள் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் மாற்றிக்கிட்டே கூட எடுக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இப்படி சில முடிவுகள் எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வாழ்க்கையினுடைய தொடர்பு வந்து கொஞ்சம் எளிமையாக போயிடும். அந்த மாதிரி விஷயம்.